ஸோ பார்வையாளர்களுக்கு வணக்கம். இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பத்திரப்பதிவு பற்றின ஒரு சின்ன ஒரு விஷயம். ஏன்னா நான் அனுபவத்தில் பட்டதுனால கொஞ்சம் சொல்கிறேன். ஒன்று என்னென்னா, அந்த கைட்லைன் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா டிஎன் ரெஜிஸ்டர்ட் நட்டு டாட் கவ் டாட் இன் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கைட்லைன் வேல்யூன்னு ஒன்று இருக்கும். இது வந்து இதில் போனீங்கன்னா இந்த இதில் கிளிக் ஏர் டு டவுன்லோடு. அதில் முன்னாடி எப்படி இருந்ததுன்னா நம்மளே சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம பிளாட்டுக்கு எவ்வளோ அப்படின்ட்டு. ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை. டவுன்லோடு வில்லேஜ் ஃபுல் கைட்லைன் வேல்யூ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வரமாட்டேங்குது, சம்டைம் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ ஏன் இதில் சொல்ல வரேன்னா, கைட்லைன் வேல்யூ எதை பொறுத்து கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது நஞ்சை நிலம் புஞ்சை நிலம் அந்த மாதிரி இருந்தால் பெர் சென்ட்டு கால்குலேட் பண்ணுவாங்க, சரிங்களா? பெர் ஏர் இல்லைன்னா பெர் சென்ட்டு கால்குலேட் பண்ணுவாங்க, அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ கம்மியாக வரும். இப்போ சப்போஸ் ஒரு சர்வே நம்பரில் ஒரு 16 ஏக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 1934 அப்படின்னு ஒரு சர்வே நம்பர் இருக்குது, 34 வருஷம் போட்ட சர்வே நம்பர். அதில் வந்து ஒரு சர்வே நம்பருக்குள்ள வந்து அதில் ஃபுல்லாக 16 ஏக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 17 ஏக்கர் 20 ஏக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 20 ஏக்கரும் வெறும் நஞ்சை நிலமாக பதியப்பட்டிருந்தால் உங்களுக்கு வந்து அந்த பெர் இயர் கணக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வாங்குவாங்க, சரிங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ உங்களுக்கு தெரியும். அதோட வேல்யூ வந்து கைட்லைன் வேல்யூலேருந்து, கைட்லைன் வேல்யூனா மதிப்பு, அரசாங்க முறைப்படி மதிப்பு. ஸோ அந்த மதிப்புலேருந்து 1% வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஃபீயாக பே பண்ணணும், ஆன்லைனில் பே பண்ணணும். அது வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில், அதாவது பத்திரம் எழுதுகிறவங்ககிட்ட பண்ணுவாங்க, சரிங்களா? இன்னொன்று 1% வந்து மற்ற செலவுகள் வரும். பத்திரமாக வாங்கணும், அதாவது பாண்டு வந்து முத்திரைத்தாளாக வாங்கணும், வாங்கி அதில் வந்து நம்மளோட விஷயங்கள்லாம் பிரிண்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? இப்போது 20 ஏக்கருமே நஞ்சை நிலமாக பதியப்பட்டிருந்தால் உங்களுக்கு வந்து இதில் ஒரு ஏக்கர் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ கம்மியாக வரும். சப்போஸ் இப்போ ஒருத்தர் 1 ஏக்கர் 20 ஏக்கரில் அந்த 1934 சர்வே நம்பரில் 20 ஏக்கரில் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 5 சென்ட மட்டும் வாங்கி அதை பிளாட்டுன்னு காட்டிடுறாரு. வெறும் 20 ஏக்கரில் ஒரு 5 சென்ட மட்டும் ஒன்று வாங்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா, வீடு கட்ட போகிறேன்னு சொல்லிட்டு பில்டிங் பிளாட்டு மாதிரி வீட்டு மனையாக மாற்றுகிறார். அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் மொத்த 20 ஏக்கருக்கும் சதுர மீட்டரில் தான் உங்களுக்கு வந்து கல்கல் பண்ணுவாங்க, மற்றதெல்லாம் சென்ட்டு கணக்கில் கல்கல் பண்ணுவாங்க. இத்தனை சென்டு, 1 ஏக்கர்னா 100 சென்ட், 100 சென்ட்டுக்கு இவ்வளோ கல்யாண வேல்யூ, 1 சென்ட்டுக்கு இவ்வளோ கல்யாண வேல்யூ, 100 சென்ட்டுக்கு ரொம்ப கம்மியாக வரும். ஆனால் சதுர மீட்டருக்கும் கல்கல் பண்ணுவாங்க. அப்புறம் சதுர மீட்டர்னு என்னாகும், ஒரு சென்ட்டு ஒரு உங்களுக்கு என்னாகும், ஒரு 4.45 சென்ட்னு வச்சுக்கோங்க, 179 சதுர மீட்டர் வரும், 180 சதுர மீட்டர் வரும். ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த வந்து சதுர மீட்டர் கல்குலேட் பண்ணுறப்போ நீங்கள் அங்கே விற்றாலும் கூட அவ்வளோ லேட்டு போகாது, அந்த 20 ஏக்கர் விற்றாலும் கூட அவ்வளோ லேட்டு போகாது. ஆனால் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கைட்லைன் வேல்யூ படி சதுர மீட்டர் தான் கணக்கிடுவாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து என்னாகும், கைட்லைன் வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியாக போயிடும். ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு வந்து பத்திரப்பதிவு கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா பட்டா, அது வந்து இப்போ வந்து பிப்ரவரி கடந்த பிப்ரவரி அப்புறம் அப்ளை பண்ணவங்க, அதாவது பத்திரம் பதிகிறவங்க எல்லாருக்குமே வந்து பட்டா எப்படின்னா, நீங்கள் பதிஞ்ச உடனே வந்து அதிலே உட்பிரிவு கட்டணம்னு ஒரு கட்டணம் வாங்கியிருப்பாங்க, 400 ரூபாயோ 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி 1%, சரிங்களா? வாங்கியிருப்பாங்க. அது என்ன பண்ணணும்னா, அது எங்கே போகணும்னா பத்திர ஆஃபீஸுக்கு போய், அது தாலுகா ஆஃபீஸுக்கு போயிடும், சர்வேயருக்கு போயிடும். சர்வேயர் வந்து அதுக்கப்புறம் நினச்சிவாருன்னா உங்களுக்கு ஒரு கால் பண்ணுவார், இந்த மாதிரி வந்து டாக்குமெண்ட் வந்து கொடுங்க அப்படிம்பாரு. இல்லை அவர் டாக்குமெண்ட்டு அவருக்கு தெரியும், ஏதாவது வில்லங்காக இருந்தால் தான் டாக்குமெண்ட்டுக்கு மோஸ்ட்லி கேட்பாங்க, இல்லைன்னா கேட்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், சரிங்களா? கேட்பாங்க. நீங்கள் அவருக்கு அப்புறம் நினச்சிவாருன்னா ஃபீல்டு விசிட்டுக்கு வர சொல்லுவார், அவருக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஃபீல்டு விசிட்டுக்கு வந்து அளந்து பார்த்துட்டு போயிட்டு அதை வந்து பட்டாவை போட்டுருவார், சரிங்களா? இது வந்து எதுக்குன்னா, உட்பிரிவு பண்ணாமல் இருந்திருந்ததுன்றான், ஓகேங்களா? இப்போ சப்போஸ் நீங்கள் வாங்குகிற நிலம், ஃபார் எக்ஸாம்பிள் 5 சென்ட்டு நிலம் வாங்குறீங்க, அவர் ஆல்ரெடி அந்த 5 சென்ட்டுக்கு வந்து உட்பிரிவு செய்து ஒரு பட்டா வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க. அவர் பேரில் பட்டா இருக்குன்னா நீங்கள் வந்து எந்த ஃபீல்டு வச்சுருக்க டேரெக்டாக பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் உங்கள் பேருக்கு, சரிங்களா? பட்டா மாறுதல் தான் நடக்கும். இல்லை அவர் 20 சென்ட் இருக்குது, அதில் ஒரு நீங்கள் 5 சென்ட் வாங்குறீங்க, அந்த 20 சென்ட் ஒருத்தர் பேரில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல விற்ற ஒரு பேரில் இருக்குது அப்படின்னா, அது என்ன செய்யணும், உட்பிரிவு செய்தான் வாங்க வேண்டும். ஸோ அதனால் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, உட்பிரிவு கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப வாங்கிடுவாங்க, சரிங்களா? பிப்ரவரிக்கு அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால், சரிங்களா? இந்த பிப்ரவரி 2020 அப்புறம்,
அது மே 2020 குறிப்பாக மே 2020க்கு அப்புறம் ஒரு ஜிஓ பாஸ் பண்ணாங்க. இப்போ ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து 15 நாளைக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக பட்டா வரணும்னு போட்டிருக்காங்க. ஆனால் வருமானம் தெரியாது சரிங்களா, ஆட்டோமேட்டிக்காக பட்டா வரணும் அப்படின்னு போட்டிருக்காங்க சரிங்களா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ ஸோ இப்போ இன்னொரு ஜிஓ இப்போ ரீசெண்டாக ஒரு இந்த நவம்பர் மாதத்தில் பாஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா 2 மாதங்களுக்கோ 3 மாதங்களுக்கோ இலவச பட்டா. இலவச பட்டானா என்ன அர்த்தம் அப்படின்னா, உட்பிரிவு கட்டணம்னு ஒன்று செலுத்துறீங்களா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ, அந்த கட்டணம் கிடையாது. இல்லை இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பட்டணம் சாரி அந்த பட்டணம் அந்த கட்டணம் இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஒரு 2019லேயோ 2018லேயோ 2000லேயோ வாங்கியிருக்கீங்க, ஒரு நிலத்தை வாங்கியிருக்கீங்க, அதை நீங்கள் வந்து தனிப்பட்டா வந்து அப்ளை பண்ணுறீங்க சரிங்களா. தனிப்பட்டானா எப்படி அப்ளை பண்ணணும்னா, அப்ளை எப்படி அப்ளை பண்ணணும்னா, நீங்கள் வந்து இசேவை மையம் அரசு இசேவை மையத்துக்கு செல்ல வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிலேயோ இல்லைன்னா தாலுகா ஆஃபீஸ்லேயோ அதாவது வட்டாட்சியர் அலுவலகத்திலேயோ எங்கேயோ ஒரு அலுவலகத்தில் இருக்கிற அதுங்க தான் போகணும். வெளியில் உள்ள இசேவை மையத்துக்கு போகக்கூடாது சரிங்களா. அங்கே போனீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து பத்திரத்தோட ஒரிஜினல் காப்பி கொண்டு வர சொல்லுவாங்க, உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட ஒரு ஃபோட்டோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ரேஷன் கார்டு சரிங்களா, ரேஷன் கார்டு, அப்புறம் அதுக்கு இதுக்கு முன்னாடி ஒருத்தர் உட்பிரிவு பண்ணாமல் இருக்குல்ல அந்த பட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்வே நம்பரில் 10 பிளாட் இருக்குது, 10 பிளாட் நீங்கள் ஒரு பிளாட் வாங்கியிருக்கீங்க, 10 பிளாட்டுமே ஒருத்தர் பேரில் தான் இருக்குது, நீங்கள் உட்பிரிவு பண்ணணும் சரிங்களா. அப்போது அந்தோட பட்டா காப்பி சரிங்களா. அப்புறம் ஸ்கெட்சு எடுத்துகிட்டு போங்க, கேட்டாலும் கேட்கலாம் கேட்காமலும் போகலாம். அப்புறம் வந்து என்ன பண்ணணும், இசிஜி போட்டு போகணும், அதாவது என்ன வில்லங்கச்சான்று போட்டு போகணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இவ்வளோ விஷயங்களும் நீங்கள் கையில் கொண்டு போகணும். கொண்டு போனீங்கன்னா இசேவை மையத்தில் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க, அது ஆட்டோமேட்டிக்காக தாலுகா ஆஃபீஸுக்கு போயிடும் சரிங்களா. ஸோ இது யாருக்கு அப்ளிகபிள், மே 2020க்கு முன்னாடி பார்த்து நிலம் வாங்கியிருந்தீங்க, மே 2020 இல்லை பிப்ரவரி 2020 அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதாவது 2019 முன்னாடி நிலத்தை வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் பட்டா வாங்கணும், தனி பட்டா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உட்பிரிவு கட்டணம் வந்து நீங்கள் செலுத்த வேண்டும். எங்கே நீங்கள் வந்து தனிப்பட்ட அப்ளை பண்ணுறீங்களா, இசேவை மையத்தில் எத்தனை டாக்குமெண்ட் நான் சொன்ன டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு போய் இப்போ அப்ளை பண்ணுறீங்களா, உட்பிரிவு கட்டணம் பெருசெல்லாம் வராது, உட்பிரிவு கட்டணம் அப்ளை பண்ணும். இப்போ இந்த நவம்பர் மாதம் போட்ட ஜிஓ அதாவது 2 மாதம் 3 மாதம் வந்து இலவச பட்டான்றாங்க. ஸோ நீங்கள் இசேவை மையத்தில் போய் அப்ளை பண்ணுறப்போ இலவச பட்டாவுக்கு வந்து இந்த உட்பிரிவு கட்டணம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, அதுதான் மீனிங் அதுக்கு சரிங்களா. இலவச பட்டானா அதான் மீனிங். ஆனால் 60 ரூபா செலுத்த வேண்டியிருக்கு, ஏன்னா அதுக்கு அவங்க அப்ளை பண்ணுறதுக்கான சர்வீஸ் சார்ஜ் சரிங்களா. இந்த டாக்குமெண்ட் அங்கெல்லாம் ஏன்னா நீங்கள் கொடுத்த உடனே உங்கள் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்து உங்களுக்கு ஒரு காப்பி கொடுப்பாங்க சரிங்களா, அதாவது வந்து கொடுப்பாங்க, அந்த காப்பியை பத்திரமாக வச்சுக்கோங்க சரிங்களா. அந்த காப்பியை வந்து வந்த உடனே என்ன செய்வார்னா உங்களுக்கு விஏஓவோ இல்லைன்னா தாசில்தாரோ உங்களுக்கு ஃபோன் சாரி சர்வேயரோ உங்களுக்கு ஃபோன் பண்ணுவார், ஏங்க இந்த மாதிரி உங்களுக்கு ரிக்வஸ்ட் வந்திருக்கு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வாங்க சர்வே பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கொஞ்சம் நாளாகும், சில பேருக்கு சீக்கிரம் வந்துடலாம், அவங்க அந்த ஆர்டர் படி தான் வருவாங்க சரிங்களா. அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி எத்தனை ஃபார்ம் வந்திருக்கோ அந்த ஆர்டர் படி தான் வருவாங்க சரிங்களா. ஸோ அதனால் இதுதான் வந்து நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம். இதில் 3 விஷயம் சொல்லியிருந்தேன். ஒன்று என்னென்னா நீங்கள் வந்து கைட்லைன் வேல்யூ வந்து சப்போஸ் ஒரு 20 ஏக்கரோ 100 ஏக்கரோ அதில் ஒரு பிளாட்டு ஒரு சென்டில் ஒருத்தர் பிளாட்டு போட்டாலும் எல்லா 100 ஏக்கருக்குமே வந்து சதுர மீட்டர் தான் கணக்கிடுவாங்க, அது நம்பர் 1. நம்பர் 2 என்னென்னா 2019 அதுக்கு முன்னாடி நீங்கள் பட்டா வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பட்டா தனிப்பட்டா வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இசேவை மையத்துக்கு தான் போய் அப்ளை பண்ணணும். நீங்கள் விஏஓவோ புரோக்கர் சொல்லுவாங்க, இவிஏஓ போய் பாருங்கள் ஒரு 10,000 ரூபா கொடுங்க அவர் பண்ணி கொடுத்துருவார் அப்படிம்பாங்க. இப்போல்லாம் அது நடக்காது. நீங்கள் நேராக நீங்கள் யாரையும் போய் பார்க்க வேணா நேராக இசேவை மையத்துக்கு போயிட்டு முதல்ல அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் மற்ற விஷயம்லாம் நடக்கும். நீங்கள் யாரை பார்க்கணுன்னா கூட மற்ற விஷயத்தெல்லாம் அதுக்கப்புறம் தான் பார்க்கணும். அங்கே போ நீங்கள் இவிஓகிட்டே போனாலும் அவங்க தான் அதை சொல்லுவாங்க, போய் அப்ளை பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த விரயத்தை வச்சுக்கோங்க. நான் டாக்குமெண்ட் சொன்ன மாதிரி உங்களை ஈசி, உங்கள் பத்திரம் ஒரிஜினல் பத்திரம், ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஃபோட்டோ, அப்புறம் வந்து ஸ்கெட்சு கேட்டால் கொடுங்க, கேட்கிட்டு பரவாயில்ல. ஸோ இத்தனையும் கொண்டு போனீங்கன்னா அவங்க வந்து தனி அதாவது உட்பிரிவு பண்ணுறதுக்கு தனிப்பட்டாக்கான அப்ளிகேஷனை அவங்க பண்ணிடுவாங்க சரிங்களா. இதுக்கு முன்னாடியெல்லாம் கூட்டப்பட்டாங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தது, இனிமேல் அந்த கூட்டப்பட்டாலாம் வாங்காது இருக்க கிடையாது. யாராவது அப்படி ஏமாத்துனாங்கன்னா தயவுசெய்து ஏமாந்துடாதீங்க. நிறைய பேர் அப்படி ஏமாத்துறாங்க. சர்வேயர்லாம் வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து சர்வே பண்ணால் அங்கே 2 தடவை காசு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால சில பேர் பண்ணுறாங்க. தயவுசெய்து அப்படி ஏமாறாதீங்க. இனிமேல் நடக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா கவர்மெண்ட்டில் அந்த ப்ரொசீஜர் இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் ஏமாந்துடாதீங்க, யாராவது நம்பி ஏமாந்துடாதீங்க. 3வது விஷயம் என்ன சொல்ல வந்தேன்னா இப்போ மே மாதத்துக்கு அப்புறம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா
உட்பிரிவு ஆல்ரெடி ஆயிருந்தால் அவர் பேரில் வந்து அந்த 5 சென்ட் பிளாட் ஒருத்தர் உங்கள் விற்கிறவரோட பேர்லேயே இருந்ததுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் எந்த இதுவும் இல்லாமல். இல்லை ஒரு 20 சென்ட்டில் உங்கள் 5 சென்ட் மட்டும் வாங்குறீங்கன்னா உட்பிரிவு படுத்தப்படும், அதுக்கு வந்து உங்கள் அதுக்கான காசை வந்து உங்கள்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணுற போய் வாங்கியிருப்பாங்க. அதில் நீங்கள் போய் பாருங்கள், ஆன்லைனில் செலான் பே பண்ணதுக்கப்புறம் அந்த செலானில் போய் பாருங்கள். ஒரு இது வந்து உங்களுக்கு பத்திர ஆஃபீஸில் பத்திரம் எழுதுகிற ஆஃபீஸில் உங்களுக்கு கொடுப்பாங்க ஒரு காப்பி, அந்த காப்பியில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் உட்பிரிவு கட்டணம்னு இருக்கும். சரிங்களா, இந்த இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா இசி போடுறது இருக்குங்களா, அது ஒரு சொல்ல விடும்ல. இப்போது சில ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்ட்ரார் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளே இசி வந்து ஆன்லைனில் போட்டுட்டு வரோம் இல்லையா, ஆன்லைனில் நம்மளே வந்து எடுத்துகிட்டு, இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் காட்டியிருக்கேன் எப்படி ஆன்லைனில் இசி எடுக்கிறதுன்ட்டு, இல்லங்க சான்று எடுக்கிறதுன்ட்டு. அதை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் போட்டாலே போதுமானது, ஹைலைட் பண்ணி காட்டணும் எங்கெங்கெல்லாம் வந்து எந்தெந்த நாங்கள் வாங்கக்கூடியனால எங்கெங்கெல்லாம் வந்து எந்தெந்த நம்பரில், அது வந்து பத்திரம் எழுதுகிறவங்களே பண்ணிடுவாங்க. சரிங்களா, ஆனால் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரோக்கர் காங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை நம்ம உள்ளே அப்ளை பண்ணி தான் இசி வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோக்கர் அப்ளை பண்ணிவிட்டு அதையே வந்து நீங்கள் அப்படி வந்து புரோக்கரை நம்பாதீங்க, நேராக போய் அந்த ரெஜிஸ்ட்ரார்ட்டே கேட்டுங்க, ஏங்க இங்கே உங்கள்கிட்ட தான் இசி வாங்கி வாங்கணுமா, அப்ளை பண்ணி வாங்கணுமா, இல்லைன்னா நாங்களே வந்து ஆன்லைனில் எடுத்துகிட்டு வந்துடலாமா, இசேவை மையத்தில் எங்கேயோ போய் எடுத்துகிட்டு வந்துடலாமா அப்படின்னு கேட்டுட்டு பண்ணுங்கள். ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு வருஷத்துக்கு ஒரு சர்வே நம்பருக்கு 50 ரூபாயோ 30 ரூபாயோ. சரிங்களா, அப்போனா 75லேருந்து போட சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, 75லேருந்து இன்றைக்கி 2020, 20+ ஒரு 25 வருஷம். சரிங்களா, ஒரு சர்வே நம்பருக்கு எத்தனாச்சு, 45×50 போட்டுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 50 ரூபாயோ 30 ரூபாயோ போடுவாங்க. ப்ளஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் நிலம் வந்து 5 சர்வே நம்பர் வச்சுக்கோங்க, அப்போ எவ்வளோ அமௌண்ட்டோ, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து 12,000 ரூபாய்க்கு மேலே சார் வெறும் ஈஸிக்கே செலவு பண்ணியிருக்காரு, அது ஏன்னா அந்த புரோக்கர் ஏமாற்றிட்டான், அதனால தான் சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து எதுவுமே வந்து அவர்கிட்ட உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வருது இந்த மாதிரிலாம் ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க, ஈஸி கேட்குறாங்கன்னா டேரெக்டாக போய் சர்வே ரெஜிஸ்டரே பார்த்துருங்க, பார்த்துட்டு ஐயா என்கிட்ட அவ்வளோ பணம்லாம் கிடையாது, நீங்கள் இல்லை பணம் இருந்தாலும் நீங்கள் வந்து அவர்கிட்ட கேட்டுக்கோங்க, இது அவசியம் தானா இல்லைன்னா உங்கள்கிட்ட தான் சர்வே பண்ணணுமா இல்லை நாங்களே வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்துடலாமா அப்படின்னு கேளுங்க. சரிங்களா, ஏன்னா ஆன்லைனில் பிறகு எதுக்கு வெட்டியாக வச்சுருக்காங்க, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஈஸின்னு இருக்குது, அவள் எல்லாம் சும்மா எல்லாம் வச்சுக்க மாட்டாங்க, ஒரு சில சபரிஸ்டாக ஒத்துக்கிறாங்க, எல்லாருமே ஒத்துக்குவாங்க, ஏன்னா அது அரசோட விதிமுறைன்னு அதை ஒத்துக்குவாங்க. இல்லை அதுக்கு வேறு விதிமுறை இருக்குன்னா வந்து புரோக்கர் சொல்கிறத மட்டும் நம்பி போகாதீங்க, அதுதான் என்னோடய கான்செப்ட். இப்போ ரெஜிஸ்டார் சொல்கிறான்னா பண்ணிடுங்க, ஏன்னா அவர் வந்து அவர் தான் வந்து அத்தாரிட்டி, ஸோ அவர் சொல்லி அவர் மீன் நம்ம பண்ண முடியாது, ஏன்னா அவர் தான் ரெஜிஸ்டர் பண்ணணும், அதனால தான் வந்து. ஸோ இந்த புரோக்கர் சொல்கிறாங்கங்கிறத மட்டும் நம்பாதீங்க தயவுசெய்து, ஏன்னா புரோக்கர் வந்து 1008 ரூல் சொல்லுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ எது எதெல்லாம் காசு அடிக்கலாம், பத்திரத்தில் காசு அடிக்கலாம், ஈஸியில் காசு அடிக்கலாம், எல்லாத்துலேயுமே காசு அடிக்க தான் பார்ப்பாங்க புரோக்கருங்க, அவங்க தொழிலே அதுதான். ஸோ அதனால் ஏமாறாதீங்க தயவுசெய்து, இந்த இன்ஃபர்மேஷனை வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.